Hi friends, welcome to Niranjan Explores. இன்னைக்கு நம்ம ஒரு மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ் தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இப்போ இந்த வேர்ல்டில் ஸ்பான் ஒன்னே நம்மளுக்கு இந்த ஸ்டார்டிங் செஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்டிங் செஸ்ட்டை நம்ம எதுவும் உள்ள எதுவும் பார்க்காம நம்ம உடச்சிடலாம். உடச்சிட்டு நம்ம அதை எப்படியே எடுத்துடலாம். ஓகே, நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது அங்கே போய் எடுத்துக்கலாம். அந்த மேலே உள்ள லீவ்ஸை உடச்சிட்டு அங்கே போய் எடுத்துக்கலாம். இங்கே உள்ள டார்ச்சையும் எடுத்துக்கலாம். அதுவும் நம்மளுக்கு லைட் எதுவும் பண்ணணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலு டார்ச் இங்கேயே கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அங்கே நிறைய கோல்ஸ் இருக்குது. இங்கே நம்ம ஒரு மரத்தை மட்டும் நம்ம இதுக்கு வெட்டிடுவோம். அங்கே ஒரு கேவ் இருக்குது, அங்கே மைனிங் போகணும். மைனிங் போயிட்டு அயன் ஆர்மரு முடிஞ்சளவு கொஞ்சம் டைமண்ட் மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து நம்மளோட பெட்டெல்லாம் கிராஃப்ட் பண்ணலாம். இந்த எபிசோடோட பிளானே அதுதான். அயன் ஆர்மர் மட்டும் ஃபுல்லாக கியர் அயன் கியர் ஆர்மர் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அது இந்த எபிசோட் முடிச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ஆக்ஸ் கொடுத்தாங்கல்ல, அப்போ அதை பார்த்தோம்ல. ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிக் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்களா? பிக் ஆக்ஸ் சரி, இந்த கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸ்கின் அடுத்த எபிசோடில் எப்படியாவது மாற்றிட்டு வந்த ரெஃபரன்ஸ் இந்த இருக்குது. ஆக்ஸ், ஸ்டோன் ஆக்ஸ், ஸ்டோன் பிக் ஆக்ஸ் ரெண்டுமே இருக்குது. இப்போ ஸ்டோன் ஆக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மரத்தை வெட்டிடுவோம். ஓகே, ஃபினிஷ். ஓகே, இந்த மரத்தை வந்து நம்ம அந்த பிக் ஆக்ஸும் எடுத்துப்போம். நம்ம மைனிங் போக போகிறோம்ல, அது என்ன கேவுன்னு தெரில, ரொம்ப பெருசாக தான் இருக்குது. அங்கே கோலை எடுத்துகிட்டு போமா? ஆமாம், சரி, நம்ம அந்த கோலை எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே மேலே இருக்குது, இந்த இங்கே எடுப்போம். இங்கே கோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கோலை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். நம்மளுக்கு ஃபியூவல் சோர்ஸ் கிடச்சிரும். இந்த கோல் மட்டும் என்னெல்லாம் பண்ண தெரியுமா, நம்மளுக்கு ஃபியூவல் சோர்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ மைனிங் போனேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மிஸ் ஆயிடுச்சு. அங்கே வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். கொஞ்சம் அயன்லாம் ஒரு 20 அயன் கிட்ட ரா என்ன இருக்குன்னு ஸ்மெல் பண்ணல, ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கேயா? இங்கே தானா? இங்கே மாதிரி தெரிலையே, அந்த பக்கமானு பார்ப்போம். இங்கே இதாக இருக்குது. ஆ, இதே தான், இதே இடம்தான், இந்த இடம்தான். இப்போ பாருங்கள் அங்கே பார்த்தீங்களா? தெரியுதா அந்த தூரத்தில் இருக்க தெரியுதா டைமண்ட்ஸ்? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து வந்து நம்ம அங்கே வந்து பிரிட்ஜ் போட்டு அப்படியே போயிடலாம். நடுவில் எங்கேயாவது போனால் மாப்ஸ் தொல்லை தாங்க முடியாது, அதுக்குள்ளே நாம் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ வந்து நம்ம அங்கே பிரிட்ஜ் போட்டு கொஞ்சம் பிளாக்ஸ் கலெக்ட் பண்ணி இங்கேருந்து டைரெக்டாக அங்கே பிரிட்ஜ் போட்டு போயிடலாம். போய் அங்கே இருக்கிற டைமண்ட் வந்து நம்ம எடுத்துடலாம். சரி, நம்ம பிளாக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணு, டைமண்ட் ஆக்ஸ் பண்ண, டைமண்ட் எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து அயன் பிக் ஆக்ஸ் தேவை. அயன் பிக் ஆக்ஸ் செய்கிறதுக்கே என்கிட்ட அயன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வரும்போது ஒரு ஜோம்பி இருந்துச்சு, அந்த ஜோம்பியை கில் பண்ணதுலேயே ஒரு அயன் இங்கட் கிடச்சி அந்த ஜோம்பி கையில் வச்சுட்டாலேச்சா, ஆனால் பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. சரி, இப்போ கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணியாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போய் என்ன மேக் பண்ணணும்னா, ஃபர்னன்ஸ் மேக் பண்ணணும். ஃபர்னன்ஸ் ரெடி. இப்போ ஃபர்னன்ஸ் தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வந்து அயன் எல்லாத்தையும் ஸ்மெல்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்டோன் பிக் ஆக்ஸும் கொஞ்ச நேரத்தில் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அயனை ஸ்மெல்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு, அது ஸ்மெல்ட் ஆகட்டும். சரி, அது வாட்டிக்கு ஸ்மெல்ட் ஆகட்டும். நம்ம வந்து என்ன பண்ண, ஆக்சுவலாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன், ஒரு டைமண்ட் எடுத்துட்டேன். என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஸ்கெலட்டன் எங்கேருந்து அடிச்சுன்னே தெரில, எனக்கு சுத்தமாக தெரில அது எங்கே இருந்துச்சுன்னு. அதை பார்க்க கூட இல்லை, அது வந்து எங்கேயோ இருந்து போவே மேலே வந்து விழுந்துச்சு.
ശരി, അയ്യോ അയ്യോ, ശരി കുടി, തിരുമ്പി വൈസ് വന്നിട്ടോ. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பவ் வந்து அது என் மேலே விட்டுச்சு, அப்புறம் லாவாவில் தள்ளி விட்டுருச்சு ரெண்டாவது பவ் விடும்போது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து எஸ் செத்து போயிட்டேன். அதனால் நான் வந்து இப்போ திரும்பியும் போகிறேன் டைமண்ட் எடுக்க. இந்த ஸ்கெலட்டன் இருந்தால் இந்த தடவை காலி பண்ணிடணும் போனோடனே. ஆனால் ஒரு டைமண்ட் மட்டும் எடுத்துட்டேன், உள்ளே நான் இன்னொரு டைமண்ட் ஓவர் பார்த்தேன். நான் மைன் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன், மைன் பண்ணால் ஜோம்பி ஏதாவது வந்தால் தூக்கிட்டு போயிடும். இல்லை நினைக்கணுமோ, நான் மைன் பண்ணலை. சரி விடுங்க, என்ன க்ளோயிங் சக்லாம் கிடைக்கு, நம்ம வேலையை போய் பார்ப்போம். இந்த வழியா, இந்த இருக்கு, இந்த வழி தான், இந்த வழி தான் தா. இந்த காபிள் ஸ்டோன் வச்சு இந்த இங்கே தான் பிரிட்ஜு போட்டு போயிட்டுருந்தேன். இங்கேருந்து அப்படியே அங்கெல்லாம் போட்டு போயிட்டுருந்தேன். இந்த நேரம் அந்த செய்தி வந்து எதுவும் பண்ண முடியாது, நம்ம வந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு போவோம். நேராக அயன் பிக்கக்ஸ் எடுத்துட்டு அங்கே போய் நம்ம டைமண்ட் எடுக்க போவோம். ஸ்கெல்டன் இல்லை இல்லை அங்கேங்க. என்னடா இது, டேய் புதுசாக வராதிங்கடா, போங்கடா. டேய் என்ன பண்ண, இவங்க ஜோம்பிஸ் வேறு இங்கே வந்து நின்றுச்சு. ஐயோ ஐயோ, அங்கே பார்த்தா லாவாவும் ஸ்பைடரும், இங்கே பார்த்தா ஜோம்பி, அங்கே பார்த்தா ஃபால் டேமேஜு. கீழே கூட ஒரு ஸ்கெல்டன் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அந்த பக்கம் கிரீப்பர் நிற்கும், வேறு வழி இல்லை. நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரிட்ஜு போட்டு முன்னாடி போய் அங்கே பக்கத்தில் வருவாங்க. பக்கத்தில் வந்து மைன்கிராஃப்டில் ஒரு டிஸ்டன்ஸில் தானே அடிக்க முடியும், அந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம அடித்து அவங்கள மேலிடந்தே காலி பண்ணிடுவோம். அதான் நம்மளுக்கு சேஃபு. டேய் அப்படியே போங்கடா, கீழே ஸ்கெல்டன் இருப்பான்டா, அவங்க கூட போய் ஃபைட் பண்ணுறா, அவங்க கூட போய் அப்படியே அந்த லாவாவில் ஸ்விம் பண்ணி போயிரு. நான் அந்த பிளாக்ஸ் எடுத்துகிட்டு போயேன், அவனுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், எடுத்துக்கோ. எடுத்துகிட்டு போவோம், ஏன் போ. ஆ அப்படியே கீழே விழுந்துட்டியா, அப்படியே அந்த லாவாவில் ஸ்விம் பண்ணிப்போ, நல்லா சில்லுன்னு இருக்கும். ஐயோ ஐயோ, சரி இங்கடி குதிச்சு அப்படியே போயிடலாம் நம்ம. டேய் டேய், இங்கே வாங்கடா, இங்கே வாங்கடா. டேய் சரி, இந்த பக்கமாக நம்ம கொஞ்சம் இந்த பக்கமாக போவோம். ரைட்டு, அம்மா யோத்தா அப்பா, வேற ஒருத்தன் கீழே போயிட்டான், வேணை மட்டும் இப்படியே சமாளிச்சு வச்சிடும். அம்மா அம்மா ஆத்தா அம்மா, ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, சரி நம்ம போவோம். திரும்பி நம்மளுக்கு டைமண்ட் சொம்பு வேண்டாம், அது நான் அப்புறமா பார்த்துக்கலாம். சும்மா ஒரே ஒரு அயன் பிக்காக்ஸ் வச்சுட்டு ஒன்றத்தையும் பண்ண முடியாது. நம்ம வந்து அடுத்து போய் கொஞ்சம் ஆர்மர் எடுத்துப்போம். ஆல்ரெடி ஒரு 69 இருக்குது, இல்லை 89 இருக்குதா, ஆமாம் 89 இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து பண்ணுவோம், அயன் செஸ்ட் பிளேட்டும் அயன் இதுக்கும் பண்ண முடியும் பார்த்தோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அயன் செஸ்ட் பிளேட் நான் இங்கே வரமாட்டிக்கு, ஏ கிளிக் பண்ணிட்டேன், எனக்கு இன்வென்ட்ரியில் வரணுமே. அதான் இங்கே இங்கே போய் உட்காந்துக்குதா, அதனால் நான் அடிக்கடி என்னால் வந்து இது பண்ண முடியல, பார்க்கவே முடியல. அதனால் நான் பாட்டுக்கு ரெண்டுத்துக்கு கிராஃப்ட் பண்ணுறேன். சர்வேல் நிறைய தடவை நான் விளையாடும் போது இப்படி தான். இப்போ டைமண்ட் பத்தில் 3 டைமண்ட் தான் இருக்குது, 4 டைமண்ட் பூட்ஸுக்கு தேவை, அப்புறம் ஹெல்மெட்டுக்கு கொஞ்சம் நிறையவே தேவை. ஓகே நம்ம வந்து இதை என்னோடய பிக்கேக்ஸ் இவ்வளோ ஸ்லோவாக அடிக்குது, ஆக்ஸ் வச்சு உடச்சிடும். ஓகே நம்ம வந்து அப்படியே போகலாமா, கீழே போகலாம், இந்த பக்கமாக போ. இதில் போனால் சரி வராது, நாங்கள் என்ட்ரமெண்ட்லாம் பார்க்குறோம் அந்த சைடில், ஆனால் போய் என்னென்னு பார்க்கணும். இங்கே பேர் காப்பர்லாம் இருக்குதா, சூப்பர் சூப்பர். நான் என்ட்ரமெண்ட்டை காணும், சரி நம்ம வாடகைக்கு போவோம். இல்லை
இங்கெல்லாம் இவ்வளோ பலபலன்னு இருக்குது. நம்ம அங்கே போய் அயன் ஏதாவது இருந்துச்சுன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு பில்லர் இருந்துச்சு, அங்கே அயன் இருந்துச்சு, அந்த பிளாட்ஃபார்மில் இறங்கினாலே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் நம்ம சைடில் அப்படியே சைடில் பிரிட்ஜு போட்டு போய் அந்த பில்லரில் போய் அண்ணன் எடுத்துருவோம், கரெக்டாக இருக்கும். இறங்கி இறங்கி இங்கே போ அம்மா. இங்கே போய் இங்கே போய் ஸ்லோவாக போகணும், கீழே விழுந்துடக்கூடாது. ஓகே, அந்த பில்லரில் இருக்குதுல்ல, அங்கே தான் நம்ம பிரிட்ஜு போட்டு போகிறோம். அங்கே அந்த ஜோம்பிஸ் இருக்குதா? அங்கே போகலாமா? டைமண்ட் எடுக்க வேண்டாம், நம்ம இந்த பக்கமாகவே போயிடுவோம், நம்மளுக்கு வம்பு வேண்டாம். கோபிள் ஸ்டோன் வச்சு பிரிட்ஜு போட்டு அங்கே போட்டு பார்க்கோர் ஸ்கில்ஸ். சும்மா சொன்னேன், நான் அவ்வளோட பார்க்கோர் பிளேயர்லாம் கிடையாது, சும்மா சி பார்க்கோர் பிளேயர்ன்றேன் பாருங்கள். பார்க்கோர் ஸ்கில்ஸ்லாம் அவ்வளோ எனக்கு கிடையாது, சும்மா ஒரே ஒரு ஒரு பிளாக் தானே, அதனால தான் சும்மா சீன் போட்டேன். ஐயோ அந்த பக்கமாக பேசி லாவால் எரிஞ்சிடும். ஐயோ ஐயோ, நான் பண்ணேன். சரி ஓகே, இதோட இடம் மைனிங் போகிறது நல்லா தான்ப்பா இருக்குது. இந்த டைமண்ட் மைனிங் அப்போ தான் நிறைய மேப்ஸ் வரும் போல். டைமண்ட் பக்கத்தில் கூட போக முடியலையே, ஒரு டைமண்ட் மைன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஸ்கெலட்டன் வந்து அடிச்சிருச்சு. என்ன பண்ண? ஓகே, என்ன போக முடில, என்ன மேலே போய்க்கவே முடில. அந்த சைடில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் போய், ஏய் அங்கே அங்கே அயன் இருக்குதா? ஏ செம சூப்பர், அயன் கிடச்சிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு மைன் பண்ணும்போது கீழே விழுந்துச்சுல, அந்த ரா அயன் வந்து கிடச்சிட்டு நம்மளுக்கு இப்போ. ஓகே, நம்ம இங்கே வந்து பிரிட்ஜ் போட்டு டக்கு டக்கு நேரி போயிடலாம். ஐயோ இப்போ எங்கே அப்படி இங்கே போக, இப்போ இங்கே ஒரு பிளாக், இந்த பிளாக்கில் போட்டு அப்படியே போயிடலாம். ஐயோ நம்மள்கிட்ட வந்து பிளாக்ஸ் இல்லை, கிரானைட் எடுத்துப்போம். மைன் பண்ணுறதோட நம்மகிட்ட ஆல்ரெடி இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் ஸ்லிப்பாக இருந்தால் கூட லாவல் விழுந்துருப்பேன். அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன், நல்ல வேலை. குதிக்க முடியல, ஆ ஓகே இன்னும் குதிக்கணும், நம்ம போக முடில. டே அதோ இந்த பிக்காக்ஸ் வச்சு உடச்சி விட்ருவோம், இந்த பிளாக் உடச்சிட்டோன்னா திரும்பியுமா? எத்தனை தடவை தான் லாபா கிட்ட விழுந்து சாக போவேன்னு தெரில. ஐயோ ஆ சோம்பி வருது, இந்த சோம்பி தான் வரல, இல்லை இல்லை அங்கே ஒரு சோம்பி தான் வருதுன்னு நினைக்கிறேன். சரி அந்த பேபி சோம்பியெல்லாம் இங்கே வந்து அப்படியே லாவாக்குள்ளே விழுந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும், நம்மளை சாப்பிடலாம் வந்து. சரி நம்ம வந்து இங்கே பிரிட்ஜெலாம் போட்டு பிளாக்லாம் போட்டு அந்த பக்கமாகவே போயிடலாம், அப்படி போனால் அப்படியே கரெக்டாக போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏ இங்கே ஒரு பிளாக் தட்டுதா, இந்த பக்கம் பின்னாடி தட்டுதா? ஓகே இப்போ ஓ நம்மள இதுக்கே இதுக்காக வந்து கிட்ட வந்துட்டோம். ஓகே நம்ம இங்கே ஒரு பிளாக்கை போட்டு இங்கே பிளாக்கை போட்டு ஏதோ பார்த்துட்டே இருக்க நம்மளை இது. இங்கே ஒரு பிளாக்கு, அப்புறம் ஸ்னீக் பண்ணிட்டு கீழே ஒரு பிளாக் போட்டுருமா? போட முடியாதா? சரி இங்கே ஒரு பிளாக் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் போட்டு இந்த சைடில் ஒரு பிளாக். ஓ நம்ம இங்கேயே போட்டுடலாமோ, வந்துட்டேனே. இங்கே ஒரு பிளாக் போட்டு இப்போ அப்படியே சர சரான ஏறி போயிடும், நம்ம அப்படியே அப்படியே போகிறோம். இப்போ ஸ்பீடாக போக வேண்டிதான், போ போ போ. அடுத்து இங்கே வரணுன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான்ப்பா வரணும், இங்கே செம்ம டேஞ்சரஸாக இருக்குது, டீப் ஸ்லேட் லெவல். ஸ்பானர் எங்கேயாவது, ஜோம்பி ஸ்பானர் எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது கூட பேபி ஜோம்பி வந்துச்சு இல்லை, இன்னும் இங்கெல்லாம் கேவே இல்லையே. இப்போ ஓ நம்ம மைன் பண்ணி வச்சதோ, நம்ம பிரிட்ஜ் போடுறதுக்கு பிளாக்ஸ் வச்சு பிரிட்ஜ் போடுறதுக்கு மைன் பண்ணி வச்சோம்ல, அதுதான் நினைக்கிறேன். சரி அங்கே போவோம். அடுத்து
அப்படிங்கிற வேண்டித்தான். நம்மளுக்கு வந்து ஃபுட் இல்லையோ, என்னெல்லாம் எடுக்கணும், இது ஹெல்மெட்டும் பூட்ஸும் எடுக்கணும். ஹங்கர் பார் வேற கொஞ்சம் கம்மியாயிட்டு, என்ன பண்ண? அப்படியே அலைவோம். இங்கே பேஸ் கட்டிடலாமா? வேண்டாமே, வேற எங்கேயாவது போய் கட்டலாமோ? ஆமாம், வேற எங்கேயாவது போய் கட்டலாம். இல்லை எங்கேயாவது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இங்கே மட்டும் வச்சுட்டு சாப்பிடும் வச்சுட்டு மீதிக்கணும். சரி, அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இதை நம்ம குளோபரிஸ் சாப்பிடுவோம். குளோபரிஸ் கிடைக்கிது. குளோபரி சாப்பிட முடியும்ல? குளோபரி சாப்பிட முடியுது. சூப்பர். திரும்பி பிளான். ஐயோ சரி, அது பாட்டை கலரட்டும். கேவ முழுசும் இருக்குது இல்லை. சரி, அந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் எந்த ஓர்மே இல்லையா? டே, எனக்கு ஓர் வேண்டாம், அயன் வேணும்டா. எனக்கு என்னமோ இப்போ நம்மகிட்டே இருக்கிற அயனை வச்சு ஃபுல்லாக ஆர்மர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ரொம்பலாம் வாங்கின மாதிரி இல்லை, பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். தெரில, இருங்க. எதுக்கும் என்ன? ஓ, லைட் இல்லையா? அங்கே குளோவரியே அடப்பாவே, இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேனே. இப்படி குளோவரியே ஏரியாவில் தான் நம்மகிட்ட குளோபரி நம்மகிட்ட முடிஞ்சு. ஆனால் அங்கே இருக்கும். இங்கே இங்கே இந்த இருக்குது. இங்கே லஷ்கேவில் நிறையா அயன் கிடைக்கிது. டீப் ஸ்லேட் லெவலுக்கு போக முடியாது, போக முடியக்கு முன்னாடி லஷ்கேவில் நிறைய கிடைக்கிது. பட் அங்கங்கே இருக்கிறது ஒரே இடத்துலையே இருக்க மாட்டேங்குது. இந்த ஒய் லெவல் 16 கிட்டே இருக்கதா அந்த லஷ்கேவு, அதனால் அங்கே நிறையா கிடைக்கிது. ஒய் லெவல் 16 தான் அயன்ஸ் நிறையா ஸ்பான் ஆகும். ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ்லாம் வந்து ஒய் லெவல் 13 ஸ்பான் ஆகும். நந்தருக்கு போகணும். ஏ, இங்கே டிராபிக்கல் விஷ்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தே இருந்துச்சா? இல்லையே. ஓ, ஸ்பான் ஆகுமா? அப்போ ஆக்சலாட்டில் ஸ்பானோன்னு அதை எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். கிராஃப்டிங் டேபிள், அயன் 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 அயன். ஓ, ஃபர்னான்ஸ் எடுக்கலையோ நம்ம? ஓகே, ஃபர்னான்ஸ் எடுத்து இங்கே வச்சுருவோம். ஓகே, இந்த கோலை தூக்கி இங்கே கோலைங்க. ஐயோ, காணுமா? இந்த இங்கே தூக்கி இதை வைங்க, அதை வந்துடும் நினைக்கிறேன். ஓ ஐயோ, நான் மறந்துட்டேனா? அங்கே மேலே இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து இதை வந்து ஸ்மெல்ட் பண்ணிட்டா ஏன் நம்மளுக்கு கிடச்சிடும்னு நினைக்கிறேன். சரி, நான் அதை அடுத்த எபிசோடில் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.